இப்போ வந்து பார்த்தோன்னா பிரபல நடிகர் ஒருவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா பெயிண்டர் வேலை அதுவும் வருமானம் இல்லாமல் கிடைச்சிருக்கு. சர்க்கரை நோய் அதிகரிக்கவே அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. அது யார், என்ன நடந்ததுன்னு மீடியாவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் பிரபல நகைச்சுவை கலைஞராக பல படங்களில் நடித்து பிரபலமானவர்களில் ஒருவர் பாவா லக்ஷ்மணன். மாயி, ஆனந்தம், அரசு, வின்னர் உள்ளிட்ட பல படங்களில் காமெடி காட்சிகளை நடித்து வந்தார். வாமா மின்னல் என்ற வசனம் இன்று வரை அனைவராலும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறத்தக்க மாதிரியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாவா லக்ஷ்மணன் சமீப காலமாக வாய்ப்பு கிடைக்காமல் காணாமல் போயிட்டார். வருமானமின்றி தவித்து வந்த அவர் பெயிண்டர் வேலையை பல ஆண்டுகளாக செய்து வந்திருக்காரு. சினிமா துறையினர் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்த அவருக்கு நீண்ட காலமாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்திருக்காரு. அதன் தாக்கம் அதிகரித்து சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதித்திருந்த பாபா லக்ஷ்மணனின் காலின் கட்டை விரல் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியிருக்காங்க மருத்துவர்கள். இப்போ இந்த விஷயத்தை ரொம்பவே வந்து பார்த்தோன்னா தனக்கு நடந்த மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான விஷயமாக பகிர்ந்து வந்திருக்காரு நடிகர் பாவா லக்ஷ்மணன். அதோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனக்கு எந்த அளவுக்கு சினிமா துறையில் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றத பேசியிருக்காரு. அதோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்க்கணும்னு நினச்ச ஒரே ஒரு நடிகர் இவர் தானா. இவரை வந்து வர சொல்லியிருக்காங்க, இவர் போயிருக்காரு, இவர் போனதுமே இன்னொரு பிரபலத்தை பற்றி கேட்டிருக்காரு. உண்மையிலேயே கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் அனைத்து நடிகர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்து வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புதிது புதிதாக நடிகர்கள் அறிமுகமானாலும் கூட தொடர்ந்து ஒரு வாய்ப்பை பெறுறது அப்படின்றது ரொம்பவே அரிதாக தான் இருக்குது. வாய்ப்புகள் கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் கொரோனா காலகட்டங்களில் வருமானம் இல்லாமல் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாரோ சினிமா துறையினர் தான். நிறைய பேர் வந்து வருமானம் இல்லாமலேயே தவறான முடிவுகளை கூட எடுத்திருக்காங்க. சாதாரண மக்களில் இருந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்கக்கூடிய மக்கள் வரைக்குமே அந்த கொரோனான்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருமே ஆட்டி வச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வாய்ப்புகளும் கிடைக்காம அதே போல் சரியான வேலையும் இல்லாமல் பெயிண்டரில் வருமானம் இல்லாமல் பார்த்து வந்துட்டுருக்காரு பாபா லக்ஷ்மணன். அதோட இப்போ சர்க்கரை நோயும் அதிகரிக்கவே அவருடைய கால் கட்டை விரலை நீக்கியிருக்காங்க. இது ரொம்பவே சோகத்தோட ரசிகர்களிடம் வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே அவருடைய உடல்நிலை சரியாக அவருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நம்மளுடைய சார்பாக ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.